அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அந்த அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் உடல்நலத்தை விசாரித்த பின் ஆட்சியர் பிரசாந்த் உறுதியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. நேற்று முதலே உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அதன் ஆய்வறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்ற உறுதியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை உயிரிழப்பு எண்ணிக்கை 32 இருக்கிறது. விஷச்சாராயம் மருந்திய 32 பேர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்ததை அடுத்து தமிழக அரசு தொடர்ந்து அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தது. மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம், எஸ்பி சஸ்பெண்ட் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுவரைக்கும் 109 பேர் வந்திருக்காங்க, அதில் 29 இஸ் கன்ஃபர்ம்டு டெட். இதுவரைக்கும் 29 கள்ளக்குறிச்சியில் மட்டும் பட் சம் டெத் அப்படின்னு ஜிப்மர் சம் இன் சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ வில் அப்டேட் இட், அப்டேட் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். 29 டெட். ஒப்படைக்கப்படுது. இப்போ வந்து 21 இங்கே பண்ண வேண்டியது இருக்கு, அதில் வந்து 3 மட்டும்தான் பிஎம் போயிட்டு இருக்கு, மிச்சம் உள்ளது முடிச்சுட்டாங்க. அதில் 7 பேர் ஆல்ரெடி பாடிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு, அது வாங்கிட்டு இருக்காங்க. அது காவலர்கள் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆம்புலன்ஸ் வந்து லைஃப் சப்போர்ட்ல ஆம்புலன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம போடிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபியர்ஸ் வான்ஸும் நிறைய இருக்கு. அறிக்கை வந்து உடனடியா கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் பேர் அடிஷனலாக நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கோம். சேலம், திருச்சி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்திருக்கு. அது இல்லாம அடிஷனலா பிஎம் வேகமா பண்றதுக்கு ஃபொரன்சிக் சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க. அது வந்து டீடைல்ஸ் வந்து அப்பப்ப மாறிட்டு இருக்கு. வில் பி இல்ல ஜெனரலா இப்ப இந்த பத்தி மட்டும் பேசுவோம். என்கொயரி வந்து சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டிருக்கு. அது வந்து போலீஸ் சைடுல உங்களுக்கு தகவல் கொடுக்கும். ஒரு ஆள் மட்டும் இப்போ கஸ்டடியில் இருக்கு, மிச்சம் உள்ளது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே.